கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இன்ஸ்பெக்டர் சீட்ல உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு வயசாயிட்டு எப்படி இன்ஸ்பெக்டர் ஆயிதான் ஆகணும். நாளைக்கு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டோம்னா இதே சீட்ல உட்காரணும்னா அதான் ஒத்திங்க பாக்க. அவசரப்படாங்க, ஆத்திரப்படாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன விஷயமா? வீட்டுல மீன் என்ன மீன் வாங்கணும் அப்படின்னு ஐடியா கேக்கா. வாங்கி முழு தேங்காய் வாங்கி எங்க ஆத்தா அம்மியில வச்சு அரைச்சு ஊத்தலாம். அதே மாதிரி அரைச்சு ஊத்து, இந்த மிக்சில அரைச்சு ஊத்தி குழம்பு வீணாக்கிறத. அழகா குழம்பு வச்சிருந்தேன். போன தடவை உங்க அண்ணன் வந்திருக்கும் குழம்பு வச்சிடலாம். குழம்பு வச்சு தெருபுறம் மனதில்ல, அதே மாதிரி மணக்கணும் பாத்துக்கோ. சரி சரி, நான் வந்துருவேன். நெய்மீன் திங்க விட என்ன வேற பெரிய வரேன், நான் லீவ் போட்டு வரேன். நல்ல குழம்பு வச்சுக்கோ. ரைட் ரைட், ஓகே ஓகே ஓகே. வீட்டுக்கு போகும்போது என்னையும் கூட்டி போங்க சார். முதலே சொன்னா கூட கொஞ்சம் வாய்ப்புள்ள. சரி சரி, மிச்சம் தாரேன். இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. பசங்களை எண்ணில இருந்து காணல, நேத்துல இருந்து காணல சார். அறிவிருக்கா உங்களுக்கு? நேத்து காணாம போயிருக்கான், இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் குடிக்க. உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கடா. சரி, சொந்தக்காரங்க வீடு, நண்பர்கள் வீடு தேடினா? ரிலேஷன் வீடு. சரி, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு நீ நினைக்கிறீங்க? யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன் சார். கடத்தி போயிட்டாங்கன்னு உன் பையன் தந்தடிச்சானுங்க? உன் பையன் லவ் பண்ணிட்டு ஓடி போயிருப்பான்டா. கண்டிப்பா அப்படி இருக்காது சார். எதை சொல்லுத? நாலு பசங்க மூணு பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க, அப்ப ஒரு பொண்ணு குறையுது இல்ல? அப்படின்னா நாலு பசங்க மூணு பொண்ணுங்க லவ் பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஒரு நிமிஷம் என்ன சார் ஆச்சு? ஒரு நாய் மீனை தூக்கிட்டாங்க. ஒரு போலீஸ்காரன் வீடு தெரிஞ்சும் அந்த நாய் வந்து மீனை தூக்கிக்கணும், அதுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அது நம்ம தெரு நாயா, பக்கத்து தெரு நாயா, அது ஆண் நாயா பொண்ணாயா, அது எந்த நாயின்னு எனக்கு 24 மணி நேரத்துல எனக்கு தெரிஞ்சு ஆனா. நான் ஒரு மோப்ப நாய கொண்டாந்து அதை கடிச்சு குதறல. என் பேரு ஏட்டு சார். நான் மீன கண்ணு இருக்கேன், பிள்ளைய கண்டியா போங்கிட்டு. எனக்கே மனசு கஷ்டமா இருந்தது, அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். இல்லையே, நான் வரும்போது மீன் கீன பேசிட்டு அது வந்து மீன் பிடிக்க போகும்போது ஆத்திரம் செத்துருப்பானோ, அதான் அது சமதம் பேசிக்கிட்டு. அப்படிதான் சார். அப்படியா? சரி சரி, ரைட்டர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. எல்லாரும் கிளம்புங்கயா, கிளம்புங்க. போங்க. ஸ்கூல் பசங்க காணாம போன கேஸ் ரொம்ப பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்கியா. ஏசி வேற ஓவரா குடைச்சல கொடுக்குறாரு. நீங்க ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல, அவரை கூட சமாளிச்சலாயா? யோ, பொங்கல் வருதியா, என் பொண்டாட்டி ஒரே டார்ச்சர் பண்றாயா, டெய்லி 5000 வர சொல்றாயா. நீ என்ன பண்ற? மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் எதுவும் பாக்காத, 5000 கொண்டு வர. 5000 இல்ல வந்த ஸ்டேஷனுக்கே வராது. கிளம்பியா? கிளம்பு கிளம்பு சார். ஒரு நிமிஷம். என்னயா என் பொண்டாட்டி 5000 கொண்டான் சொல்லிருக்கா சார்? இன்ஸ்பெக்டர் 5000, ஏட்டு 5000. கிளம்பு 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 கிளம்பு. யோ, நம்ம இன்ஸ்பெக்டர் பொங்கல் வருதுன்னு டெய்லி 5000 கொண்டாடாம ஸ்டேஷனுக்கு வரக்கூடாதுன்னு அவரு சொல்லாரு. என் பொண்டாட்டி என்ன சொல்லுதா? உன் கூட சேர்ந்த போலீஸ்காரன் எவ்வளவு சம்பாதிக்கான்? நீ ஒரு ஒரு ஏமாளி, உனக்கு சம்பாதிக்க தெரியல. நீ 2000-3000 இல்லாத வீட்டுக்கு வராயின்னு அவ திட்டுதா? உன் வீட்டுக்கு செலவு காணும். ஒருத்தனும் காணலையே, ஒரு வசூலும் ஆகலையே. இல்ல, ஒருவேளை மெயின் ரோட்ல நின்றுமோ? தப்ப போச்சா? அப்படி இல்ல சார். அப்புறம் லைசன்ஸ் இல்லாத சில பேரு மெயின் ரோட்ல போனா போலீஸ் மடக்குவாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி சந்து முந்தல எல்லாம் வருவாங்க சார். எங்கடா கால் மணி நேரமா ஆளே காணாம வராமையா போயிருவான் சார்? வணக்கம் சார். ஓ, எஸ்எம்எஸ் பார்ட்டியா சார்?
போலீஸ் கிட்ட குத்து வாங்கினதுல இருந்து நான் திருந்திட்டேன் சார். அதான் அடி வாங்கறதுக்கு அப்புறம் தான் எல்லாம் திருந்தானுவோம். இன்ஸ்பெக்டர் சார் இருக்காங்களா சார்? அவர் கோயிலுக்கு போயிருக்காருயா. கோயிலுக்கு எதுக்காக சார் போயிருக்காரு? அவன் முட்டை போடுறதுக்கு. வியாபாரத்துக்கு எடுக்க போடா. வியாபாரமா? இப்ப இவங்க எல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? சார் வண்டியும் காண ஒன்னையும் காண என்ன வியாபாரம் சார்? யாராவது போடா கேட்டா. சார் வண்டியா சார் நிறுத்துறீங்க? அவசரமா போகணும் சார். நாங்களும் அவசரமா போகணும். லைசன்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஆசி புக் இருக்கா? இருக்கு சார். இன்சூரன்ஸ் இருக்கா? எல்லாமே இருக்கு சார். பெட்ரோல் இல்ல, ஃபைன். பெட்ரோல் இல்லடா, ஃபைன். பெட்ரோல் இல்லங்கறதுக்கெல்லாம் ஃபைன் போட முடியாது சார். எனக்கு தெரியும்யா, தயஞ்சி எனக்கு வழி இல்லையா. பெட்ரோல் இல்ல, ஃபைன் கேட்டு இதெல்லாம் போய் சார். சார் இதானே சார் அந்த வியாபாரம்? வியாபாரத்தை பத்தி சார் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. டிராபிக் கான்சல் சார். சார் நான் ஒண்ணு பண்ணல சார். எங்க கெட்ட நேரா போய் தொலைய. அட போங்கயா. ஏடியா நான் வந்துறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், நான் புரோக்கர் வந்திருக்கேன். காத்து கிடக்கணுங்கிற என் தலையை அழுத்து, என் பொழப்பு நாரி போச்சு. இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாம் அவன் கித்தம். உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. அதே மாதிரி உங்களுக்கு மகாலட்சுமி மாதிரி மனைவி அமைஞ்சிருக்காங்க. உண்மையில சொல்றியா? நீங்க ரொம்ப குடுத்து வச்சீங்க. சரி அதை விடுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, போங்க வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. போங்க. இந்தாங்க அம்மன் கோயில் கயிறு கட்டிக்கங்க. கட்டிக்கிறேன். ஊரு கண்ணெல்லாம் உங்க மேலதான் திஷ்டி. போதும் போதும். துப்புங்க நல்லா. இந்த கயிறை கையில கட்டிக்கோங்க, திஷ்டி எல்லாம் போயிடும். போயா? சரிம்மா. ஏமா மெதுவா பத்த வச்சுட்டு பொறுமையாவா. வர்றது போய் நான் வந்த விஷயத்த பேசி முடிச்சிட வேண்டியதான். ஐயா நான் என்ன சொல்றேன்னா, பத்துட்டாங்க புள்ளனும் பண்ணியும் வந்துட்டாங்க. இனி நம்ம பேச வந்த விஷயம் விளங்கினமாதான். என்ன புரோக்கர் புலம்புற? பண்ணுங்க, போங்க, கண்டினியூ பண்ணுங்க, போங்க. சார் கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா? இறந்துறியா? போறு வருங்கடா. உட்கார உட்கார உட்கார. ஏங்க நானும் உட்காரலாமா? உட்காரு உட்காரு. மரியாதை மனசுல இருந்தா போதும். பேசுவையா? நீ பேசுவ. என்னது? அப்படின்னா உங்க பேரையாச்சும் சொல்லுங்க. இவர் யார் தெரியுமா? தெரியாது. பிறந்த தேதி தெரியுமா? தெரியாது. நபிகள் நாயகம் பிறந்த தேதி தெரியுமா? எனக்கு தெரியவே தெரியாதுண்ணா. புத்தர் பிறந்த தேதி தெரியுமா? எனக்கு தெரியாதுண்ணா. அந்த வருஷத்துல தான்டா ஐயாவும் அவரை பார்த்து பிறந்த தேதி கேட்டா. ஏ தெரிந்தாய் சுரிநோயோட பிறந்தவனு பில்ட் அப் பண்ணிட்டு இருக்கற. நீ அதை இதை சொல்லி குழப்பறியாடா. பாலிசி போட வேடா. என்னடா அங்க புலம்பிட்டு இருக்க? நல்ல தேதியா சொல்லுங்கண்ணா. பப்பூன் மாதிரி இருக்கா, பாலிசி போடுவானா? நல்ல தேதியா பாத்து சொல்லுங்க. சரி நீயே சொல்ற. அண்ணா பிப்ரவரி 31 அறியான தேதினா?
இப்படி ஒரு தேதி வரது 20 வருஷத்துக்கு அப்புறம் வரும். சரி போடுறா பாத்துக்கலாம் வாங்க. அண்ணா அப்புறம் இவங்க அப்பா பேர் என்ன? ஏண்டா அவன சும்மா போட்டு அடிச்சிட்டே இருக்க? அது ஒண்ணு இல்லங்க ஐயா, நீங்க பெரிய விருது வாங்க போறீங்கன்னு அவன் காதுல குச்சு குச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படியா? ஆமா சொல்லு. ஐயாவுக்கு நல்ல பாலிசா எடுத்து சொல்றா. சொல்லிருவோனா அண்ணா, ஒரு 2000 ரூபாய் பாலிசி ஒண்ணு போட்டுருவோனா? அவருடைய செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ற செலவுடா 2000 ரூபாய். மேல சொல்லு. ஒரு 1 லட்சம் ரூபாய். ஐயோ மேல 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 சொல்லுடா. 10 லட்சம் ரூபாய் போட்டுருவோனே. ஐயோ ராஜா விட்டு கண்ணு குட்டி, இப்ப சொன்னியே நடந்து போய்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு எதிரில பார்த்தா ஒரு லாரி, அதுல பிரேக் இல்ல. அந்த பக்கம் லாரி, இந்த பக்கம் நீங்க, அந்த பக்கம் லாரி, இந்த பக்கம் நீங்க, இந்த பக்கம் லாரி, இந்த பக்கம் நீங்க, இந்த பக்கம் லாரி. அதுக்கப்புறம் என்னயா நடந்துச்சு? அப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு. $30 லட்சம் பாலிசி ஒண்ணு இருக்கு. அவர் பொண்டாட்டி நைட்டு குடிக்கிற பால்ல விஷத்தை கலந்துட்டாலும், இல்ல தலையில பெரிய பாரங்கள் எடுத்து தூக்க கலந்து நச்சுக்கு போட்டாலும், அவரு க்ளோஸ் ஆயிட்டாருனா ஒரு 10, 15, 17, 60 அப்புறம் யாரா வாங்குறது? அப்ப அந்த பணத்துல எனக்கு நீங்க வாங்கினேன் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அப்படி போடு, அந்த பாலிசியே போட்டுருங்க. ஆமாங்க, அதே போடுங்க. அக்கவே சொல்லுட்டாங்க. ஏஞ்சி, என்ன விட உனக்கு பணம் தான் முக்கியமா? இதுல சாமி கும்பியா? உள்ள போடி, உள்ள போடி, போடி. ஏ பாலிசி, பாடி கட்டுறடா, வந்துடா, வந்துரு. ஏய் குள்ளாய், விட்டு வாடா. டேய் குள்ளா, விட்டு வாடா. டேய் ஐயோ, சொல்லாதடா. நான் அவங்க கூட சேர்ந்து வரல. போங்கடா, பாடியா வந்து வந்தீங்க. ஐயோ அம்முங்க, ஐயா என்ன பண்ணிக்க? ஐயோ போடா, ஐயோ வேற. ஐயா போய் பயபக்தியா இருக்கணும். மரியாதை, மரியாதை போய் நடி. ஐயா நாய் இருக்கா? இல்ல நாய் இல்லையா? நம்ம நல்ல நேரம் வா, வாடா. ஒரு நாய் ஆளை செட்டப் பண்ணி கொண்டு வந்தாச்சு. 1 லட்சம் ரூபாய் கன்ஃபார்ம். அப்படியே இவன்ட்டையும் கமிஷன் வாங்க வேண்டியதான். ஐயா, 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 யாரையா இவன் நொண்டிக்கிட்டே வரான்? இதுக்கு மேல இவனு பார்த்ததே இல்ல. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். யார் நீ? ஐயா இவரே தெரியாதுங்களா? நம்ம ஊர் புரோக்கர் பிச்சமுத்துங்க. ஓ இவன் தானா புரோக்கருங்க? சரி, நான் தான் கூப்பிட்டேன், உட்காரு. ஆகட்ட ஐயா. ஐயா உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் பாத்து போலான்னு வந்தேன். சரி, நீ மட்டும் தனியா வந்திருக்க? மாப்பிள்ள எங்க வந்திருக்காரு? தம்பி விஜி, விஜி வா வா வா. ஐயா நல்ல படிச்ச பிள்ளையா, அடக்க ஒடுக்கமா வளர்ந்தவன். ராத்திரில கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான். அது பேஷன், பேஷன். ஏ கண்ணடை கழட்டு, கழட்டு பாக்கெட்ல போய் தொப்பி போட்டிருக்கானே. முடி இருக்கா இல்ல வழுக்கியா? முடி நிறைய இருக்கு. தொப்பிய கழட்டு, தொப்பிய கழட்டு. உட்காருங்க. சரிங்கய்யா, ஆளுக்கு ஒரு சேர்ல உட்காருங்க. ஐயா ஏமா, அந்த ஸ்வீட்டு காரம் எல்லாத்தையும் கொண்டு வை. ஐயா பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா பாத்திரலாம். நம்ம வீட்டுல வந்தவங்க முதல்ல வயிறு நிறைய சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் மத்ததுலாம். சாப்பிட்டே பேசுவோம். ஆமா ஆமா, சாப்பிட்டே பேசுவோம். கொண்டு வர சொல்லுங்க, கொண்டு வர சொல்லுங்க. ஐயோ அவன் பிச்சைக்கார புத்திய காட்ட ஆரம்பிக்கிறானே. மாப்பிள்ள பசி விட்டு இருக்காரு, முதல்ல சாப்பிடட்டும், அப்புறம் மத்தத பேசுவோம். மாப்பிள்ள விக்கிற போது மெதுவா சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்கு தான். போது வைப்பா. ஐயா இப்பயாவது பொண்ணை கூப்பிடுங்க. ஐயா சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் பொண்ணு பொண்ணு அழிஞ்சிட்டு. இப்பதானே சுவிட்டு சாப்பிட்டுருக்கேன், காரம் வரவனா காரத்தை கொண்டு வர சொல்லுங்க. அட பாவி, காரம் வேறயா? புரியல. காரம் வரதே. நடக்கும் நல்லாச்சுப்பா. காரம் வீட்டுல சாட்டு.
என்ன கேள்றா, முதல்ல பொண்ண பாத்துறோம்டா, அப்புறம் சாப்பிடலாம்டா. 100,000டா, 100,000 கர்ணா காட்டுப்பா. உண்மைய சொல்லு, இவன் பிச்சைக்காரன் தானே? ஐயா, ஐயோ, தப்பு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கூட்டிட்டு வர்றேன். இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சுக்க ஐயா. ஓம் வருதுடா, இந்த கைய காலா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சுக்க. அதான் இது என் வீடு, அதனால உன்னை ஒண்ணும் செய்யாம விடுறேன். ஓடி போயிரு, அவனை இழுத்துக்கிட்டு ஓடி போயிரு. சரிங்க, இனிமே வராது. இன்னி பண்றோம், எந்திரி எந்திரிடா, ஒண்ணு வேணாம், போடா.